வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது நமது அஸ்ட்ரோ தமிழ் சேனல். நவக்கரங்களில் கர்ம காரகன் என்று அழைக்கப்படுபவர் சனி பகவான். நாம் செய்யக்கூடிய பாவ புண்ணியத்திற்கான பலன்கள் ஏழரை சனி காலத்திலும் அடுத்த தலைமுறைக்கு பூர்வ புண்ணியங்களாக செல்லும். சனி பகவான் அவதரித்த தினம் வைகாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை தினம். அதனால் வரும் மே 19 அமாவாசை தினத்தில் இதை சனி ஜெயந்தியாக நாம் கொண்டாடுகிறோம். இந்த ஆண்டு சனி ஜெயந்தி சில ராசிக்காரர்களுக்கு சாதகமாக இருக்கும். யாரும் ஒருவர் தன் வேலையை சரியான நேரத்தில் நீதி நெருமையை கடைபிடித்து முறையான வகையில் செய்கிறாரோ அவருக்கு ஏழரை சனியும் அல்லது மோசமான தசாபுத்தி நடந்தாலும் எந்த பாதிப்பும் ஏற்படாது. அதே நேரத்தில் அடுத்தவர்களுக்கு தீங்கு செய்ய வேண்டும் என்று நினைத்து கெடுதல் செய்பவர்களுக்கு கட்டாயம் சனி பகவான் சரியான தண்டனையை கொடுப்பார். ஜோதிட சாஸ்திரத்தில் ஈஸ்வரன் பட்டம் பெற்ற ஒரே கிரகம் சனீஸ்வரர் தான். இவர் நியாயவான், தர்மவான், நீதிமான் என்று போற்றப்படுவார். ஒருமுறை சிவபெருமானை நோக்கி சனி பகவான் கடுமையான தவம் புரிந்தார். அவன் தவத்திற்கு பிரதிபலனாக சிவபெருமான் ஒரு வரமும் கொடுத்தார். மனிதர்களின் தவறுகளுக்கு ஏற்ப தண்டனைகளையும் அவரை நல்ல செயல்களுக்கு வெகுமதியும் தரும் வரத்தை கொடுத்தார். மனிதர்களுக்கு மட்டுமல்லாமல் கடவுளுக்கும் அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் அவரின் செயல்களுக்கு ஏற்ப தண்டனையும் பரிசையும் வழங்க ஆசீர்வதித்தார் சிவபெருமான். ஆயுள், ஆரோக்கியம், செல்வம், தொழில் என்று அனைத்திற்கு அருள்பவர் சனீஸ்வரர் தான். சாதாரண தொழிலாளியை கூட மிகப்பெரிய தொழிலதரவா ஆக்கும் சக்தி சனீஸ்வர பகவானுக்கு உண்டு. சர்வ அதிகாரம் படித்தவராக இருந்தாலும் கர்ம வினைப்படி அவர்களுக்கு துன்பத்தை ஆளக்கூடியவரும் இவர்தான். நீதி தேவனாக பார்க்கப்படும் சனி பகவான் ஒருவருக்கு ஏழரை சனியாக வரும்போது அவர் செய்த பாவங்களுக்கும் தர்மங்களுக்கும் ஏற்ற வகையில் சரியான வகையில் தண்டனை கொடுத்து நல்வழிப்படுத்துவார். இப்போது மகரம், கும்பம், மீன ராசிக்காரர்களுக்கு ஏழரை சனி காலமாகும். சனியின் கோப பார்வையில் இருந்து தப்பிக்க இவர்கள் காக்கைக்கு தினத்தோறும் சாதம் வைக்க வேண்டும். உளுந்து தானியத்தின் தானம் செய்யலாம். ஏழரை சனி, அஷ்டமச்சனி, கண்டச்சனி, அத்தாஷ்டம சனியால் பாதிக்கப்பட்டவர்கள் சனிக்கிழமை அதிகாலை வேளையில் குளித்துவிட்டு சனி பகவானுக்கு எள்ளு எண்ணெய் தீபம் போடலாம். அதே போல எளியவர்களுக்கு செய்யும் உதவியும் அவர்களுக்கு செய்யும் தொண்டும் சனி பகவானுக்கு மிகவும் பிடித்ததும் கூட. சனி பகவானை மனதார நினைத்து ஏழை எளியோருக்கு செய்யும் உதவியும் மாற்றுத்திறனாளிக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்தாலே போதும், அவரின் அருள் நமக்கு கட்டாயம் கிடைத்துவிடும். யாரையும் ஏளனமாக எண்ணாமல் இருப்பதும் நமக்கு கொடுக்கப்பட்ட விலையை சரியாக நேர்மையாக செய்து முடிப்பதும் வஞ்சம் இல்லாமல் இருப்பதும் பிறருக்கு உதவுவதே சனி பகவானின் கெடுபலனியை தப்பிக்க ஒரே வழி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உடனே லைக் பண்ணுங்க, மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.